ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஹவுஸ் கிச்சன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சாரி கேட்டுக்கிறேன். தீபாவளி விலாக் வந்து நான் 1 வீக் அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல எடிட் பண்ணுறதுக்கு, அதனால தான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான் வந்து பொறுப்பாக கோலம் போட்டுட்ருக்கா. அந்த அன்னைக்கு நான் வந்து சுத்தமாக பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. என் தங்கச்சியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கோலமும் ஃபுல்லாக போட்டால் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நானே எழுந்திரிச்சேன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஹலோ, ஹாய், குட் மார்னிங். செம்மையா இருக்கு. நான் தான் வச்சு விட்டேன், அதனாலதான் அழகா இருக்கு. ஏய், நான் தானே வச்சு விட்டேன், நல்லா காட்டு. இப்படி காட்டு, திருப்பி காட்டு, ஃபுல்லா காட்டு. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. ஆனால் நான் இப்படி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, நல்லா சேர்க்கணும். ஆக்கு நைட் லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கே, கிட்டத்தட்ட 12 o'clock மேலே இருக்கும். எங்கள் ஊர்லலாம் பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு கைஸ். எல்லாம் பட்டாசு வச்சுட்ருக்கோம். நாங்கள் தான் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்கோம். இப்போ தான் வந்து எழுந்திரிச்சு வந்தோமே நாங்கள். நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோங்கிற மாதிரி தான் போய் பட்டாசு அடிப்போம். ஹாய், என்ன வச்சுட்டு வந்து தூங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி கனிஷ்கா மட்டும் எப்படி தூங்குவான்னு மட்டும் பார்த்தேன். இப்போவே தூங்கிட்டு தான் பிரிச்சிருக்கேன். சத்தியமாக எனக்கு தூக்க பத்தில. எப்போ ஒரு ஸ்கூலுக்கெலாம் போனால் தான் 7 o'clock ஒரு 7:30 அந்த லேஞ்சுக்கு எந்திரேஞ்சுக்கு எந்திரிப்போம். இன்றைக்கி லீவ் டே, எனக்கு எந்திரிக்கவே மனசில்ல. எங்கள் மம்மி 1/2 hour போராடி தான் எழுப்புனாங்க, எந்திரி பாப்பா எந்திரி பாப்பா. ஐயோ, இவங்க வேறடா. ஸோ எங்களோட தீபாவளி அவுட்ஃபிட் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நாங்கள் இந்த டைம் கடையில் ஷாப் பண்ணல அண்ட் ஆன்லைன்லேயும் ஷாப்பிங் பண்ணல. நாங்கள் வந்து அம்மாவோட சாரியை வந்து அப்படியே வந்து பட்டுப்பாவோட சட்டியாக மாற்றிட்டோம். எங்களுக்கு அதாவது அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எங்களுக்கு போட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து நாங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி இது பண்ணிட்டோம். இதுதான் அம்மாவோட தீபாவளி அவுட்ஃபிட். ஸோ இதுதான் அம்மா போட்டு போகிறாங்க சாரி. இந்த சாரி வந்து பிளவுஸ் தைக்க முடியாமல் போயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் இதுதான் வந்து நாங்கள் ஆக்சுவலாக எடுத்துருந்தோம் தீபாவளி அன்றைக்கு அம்மா கட்டுறதுக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக இதுக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகலை. அடுத்து என்னோடய தங்கச்சியோட அவுட்ஃபிட் காட்டுற பாருங்கள். என்னோட தங்கச்சியும் அதே மாதிரி தான், பட்டுப்பாவோட சட்டை, பட் வந்து கலர் மட்டும் வேறு, க்ரீன் கலர் மாதிரி. நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே பாட்டி தாத்தா எல்லோரும் ரெடியாகி இங்கே வந்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, எங்களோட ட்ரெஸ்ஸை விட எங்கள் பாட்டி ட்ரெஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. இப்போ சாரி இங்கே பாருங்கள், எங்கள் தாத்தா சைலண்ட்டாக நிற்கிறார். ஹாய் சொல்லுங்க தாத்தா. தீபாவளினா ஸ்வீட் இல்லாமல் எப்படி? எனக்கு வந்து எப்போவுமே குலாப் ஜாமுன் ரொம்ப ஃபேவரட். அதனால் நான் வந்து சைலண்ட்டாக எல்லாம் குளித்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நான் அப்படியே குலாப் ஜாமுன் ரெண்டு எடுத்துகிட்டு உக்காந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு குலாப் ஜாமுன்லாம் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறமா தான் நான் சாப்பாடே சாப்பிட ஆரம்பித்தேன். பாப்பாவுக்கு வந்து நைட்டே மெகந்தி போட்டு விட்டாச்சு, ஆனால் நான் வந்து போடவே இல்லை. அதனால் காலையில் சும்மா உட்காந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டுட்ருந்தேன். அதெல்லாம் காஞ்சி கலர்னதுக்கப்புறமா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. ஸோ இட்லி தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். ஒரு ஸ்பெஷல் காம்போ இட்லி கூட வந்து சிக்கன் கிரேவி. இப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு, செம்ம டேஸ்ட் வேறு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே 11:00 மேலே ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் உட்காந்து. ஹலோ, ஸோ பட்டாசு அடிக்கிறதுக்கொசரம் அப்படியே எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு அப்படியே பட்டாசுலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். ஐயோ, இவள் வேறு ஒருத்தி பாசமலையே பொலிரா. ஆக்சுவலாக இதுதாங்க நம்மளோட பட்டாசு பொட்டி. ஸோ நாங்கள் சூப்பராக இருக்குது. இதில் எங்களுக்கு வேணுங்கிற இதாவது நாங்கள் ரொம்ப பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு மீடியமாக தான் வெடிப்போம். அதனால் ஒரு நமக்கு தேவைக்கு வந்து ஒரு பட்டாசு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நைட்டு வெடி தான் அதிகம். அதனால் நாங்கள் வந்து பெரிய பெரிய பட்டாசுலாம் பகலில் வெடிக்கிற வெடியெல்லாம் இப்போ வெடிப்போம், எடுத்துப்போம். ஊசி பட்டாசுலாம் நம்ம கொஞ்சம் அப்படியே டெய்லி ஒரு 15 நிமிஷம் வெடிக்கிற மாதிரி வெடிச்சிக்கலாம். இப்போதைக்கு இந்த பட்டாசுல அடிக்கலாம். நைட்டு வெடி நிறையா இருக்கு, எனக்கு வெடிக்க மாட்டோம். வெடிக்க ஆரம்பிச்சோன்னா நிறுத்த மாட்டோம்.
போயிட்டோம். சாமி, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30 மேலே இருக்கும். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் பட்டாசு வெடிக்கவே ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நேரம்லாம் பட்டாசு வெடிக்க மாட்டோம், அதிகபட்சம் ஒரு 1 hour அவ்வளோதான் வெடிப்போம். அதனால் பட்டாசுலாம் கிள்ளி ரெடியாக வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே இப்போ பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம திரிக்கிறது நீயாவது ஒரு டைலாக் சொல்லுவேன்னு பார்த்தேன், நீயே சொல்ல மாட்டீங்க. லட்சுமி வெடிச்சுட்டு எவ்வளோ கூலாக நடந்துடுறாரு பாருங்களேன். சவுண்டு செம்மையா இருக்கு. காவி காய் சொல்லு. ஏ, அவ வச்சு நீயே பயந்துடிய. அந்த நீ வச்சு இல்ல, நீ வச்சு அவ பயந்துடியாரா? அப்படி அப்படியே இல்லுங்க, அப்படியே இல்லுங்க. கொளுத்துறோம் 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 சரவடியே கொளுத்துறோம். ஒரு பட்டாசு வச்சு எவ்வளோ சந்தோஷம் பார்த்துக்கோங்க. எங்கள் மூஞ்சியில் ஒரு பட்டாசு கூட தூங்கிட்டு இருக்குங்க. எங்களை எல்லாம் எழுப்பி பட்டாசு அடிக்கலாம்னு கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பட்டாசு கூட வெடிக்க மாட்டாங்களாம்மா, பார்த்துக்கோங்க. வாங்க போகலாம், பார்த்துக்கோங்க. ஊசி பட்டாசு வைக்கிறேன். சொன்னீங்க ஒரு பட்டாசு எங்க இருக்கு? முருகா என்னை காப்பாத்து, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால ஏ பாத்துக்கோ, பாத்து ஊரி டெஸ்டா பதிஜே அனுப்பி சொல்லு பாரு. ஓடிடு, அவ கையில் கொடுத்துருது, அவ கையில் கொடுத்துரு. அண்ணே ஹாய் சொல்லுண்ணே. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லு. நிறைய பட்டாசு வெடிச்சு, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு, நிறைய முடுக்கு மிச்சர் சாப்பிட்டு, நிறைய சாப்பாடு சாப்பிட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. ஆனாலும் விடாமல் பட்டாசுலாம் வெடிச்சுட்டு தான் போய் தூங்கினோம்.
ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.